வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 403 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றது ரெண்டு விஷயத்தில் நம்ம தெளிவான கவனம் வச்சுருந்தோம். 406 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 402 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் 403 பக்கமாக ஓப்பன் ஆன மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து 402 டெஸ்ட் பண்ணியிருக்கு. டெஸ்ட் பண்ணிவிட்டு அதால் கீழே பிரேக் பண்ண முடியாத காரணத்தினால மறுபடியும் 404 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கு. பல முறை இந்த 404 அப்படின்ற இடத்துல நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா பல முறை மார்க்கெட் இந்த 404 கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்திருக்கு. அந்த அடிப்படையில் இந்த 404 மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே வந்த சமயத்தில் 402 அப்படின்றத பிரேக் பண்ணி மார்க்கெட் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 402 ஒரு தெளிவான ரெசிஸ்டன்ஸாக மாறி தொடர்ந்து காப்பர் மார்க்கெட் கீழே வந்து நம்மளுடைய ரெண்டு டார்கெட் ஜோனான 397-60 மற்றும் 396 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ரெண்டு ஜோனுக்கு நடுவில் கன்சாலிடேட் ஆகி 397 வரைக்கும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியலை, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஃபைனலாக ப்ரைஸ் க்ளோசிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து செல்லர்ஸ்க்கு சாதகமான ஒரு ப்ரைஸ் க்ளோசிங்காக அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் எடுத்து வச்சு அதில் எப்படி தெரியுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குட்வில்லோட, இதுவும் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் தான், கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. இது முழுமையான குட்வில் சார்ட்டிங் டூல். நம்ம இண்டிகேட்டர்ஸ்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இங்கே தான். ஓப்பன் ஆனவுடனே மார்க்கெட் ஓரளவு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி மார்க்கெட்டில் காமிச்சிருக்கு. ஆனால் நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், நம்ம வீடியோ அனாலிசிஸ் மற்றும் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்குற சமயத்தில் 402 அப்படின்றது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கப்போ இந்த செல் சிக்னல் எடுக்கிற சமயத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த செல் சிக்னல் எடுத்துருக்கிறதுக்கு அவசியமே இருந்திருக்காது. ஆனால் இந்த பை சிக்னல் நமக்கு ஓரளவு தவறான பை சிக்னலாக இருந்திருக்கு. நம்ம பல முறை சொல்லியிருக்கிறது ஒரே விஷயம் தான், எப்போவுமே குட்வில்லோட சார்ட்டிங் டூலில் ஒரு சிக்னல் கொடுக்குதுன்னா தேவையில்லாமல் அந்த சிக்னல் கொடுக்காது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்காக தான் பல முறை முதல் எடுத்தோடனே குட்வில்லோட சார்ட்டிங் டூலை காட்டாமல் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கேண்டில்ஸ்டிக் ரீடிங்கில் அதிகமான கவனம் செலுத்திட்டு வரோம். 404 அப்படின்றதுல தொடர்ந்து மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டை பிரேக் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அந்த அடிப்படையில் 402 பிரேக் பண்ணுறப்போ ஒரு தெளிவான செல் சிக்னல் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம குட்வில்லோட சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம வீடியோ அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 396 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு நேற்று க்ளோசிங்கை விட இது வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு ப்ரைஸ் ஓப்பனிங் கணிக்கிறோம். ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம் ருபி டாலர் வேரியேஷனால், அதை நம்மளால் கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை ரொம்ப சீக்கிரம் போஸ்ட் பண்ணுற காரணத்தினால. இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி டவுன் ட்ரெண்டு சாதகமாக இருந்ததுன்னா 392 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும்னு எதிர்பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ஒரு முறை மார்க்கெட் ட்ராப் ஆகிறப்போ இந்த 392 மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு அப்படின்றத அதனால் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 402 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற சமயம் வரைக்கும் காப்பர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமையும் என்பது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.